வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஈஸி இயர்னிங்ஸ் தமிழ் சேனல். நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கூட வரக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கள் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் எப்போ ஏர்ன் பண்ணக்கூடிய வீடியோ போட்டாலும் நீங்கள் உடனே பார்த்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, அது எங்களுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க அன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா 4500 சப்ஸ்கிரைப் வந்து ரீச் வந்து பண்ணிட்டோம். ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே. ஸோ அதனால் வந்து ஒரு கிவ் அவே வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு கிவ் அவே. ஸோ அதனால் அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 500க்கான கிவ் அவே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏர்னிங்கை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கிவ் அவேல எப்படி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சேம் யூ அப்படின்னு உங்களுக்கு வந்து காமிக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பென்சில் ஐக்கான் இருக்குல்ல, ஸோ இந்த பென்சில் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எதுக்கு அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்து வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து நான் வந்து சென்ட் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் அதுக்காக. ஸோ அகைன் இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற இடத்துல ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஏதாவது ஒரு பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது, ஜிபே நம்பரோ இல்லை யூபிஐ ஐடியோ இல்லை பேங்க் அக்கௌண்ட் நம்பரோ. ஸோ ஏதாவது ஒன்று இந்த இடத்துல நீங்கள் வந்து டைப் பண்ணி வச்சுட்டு சேவ் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து சேவ் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் வந்து வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது வந்து நான் வந்து பண்ண சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ரெண்டு வின்னர் வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வின்னர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 300, செகண்ட் வின்னர் பார்த்திங்கன்னா 200, டோட்டல் வந்து 500. ஃபஸ்ட்டு கிவ் அவே அப்படிங்கிறதுனால ஸோ நானும் வந்து தெரிஞ்சுக்கணும்ல எப்படி வந்து கிவ் அவே பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, அதனால் வந்து அமௌண்ட் வந்து கம்மியாக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வர கிவ் அவேல வந்து அமௌண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஜஸ்ட் ஒரு லைக் வந்து கொடுத்துருங்க அந்த வீடியோக்கு. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் வந்து பண்ணி விட்ருங்க. அப்புறம் கமெண்ட் வந்து பண்ணிடுங்க. ஸோ பஸ் இது மூணு தான், இந்த மூணுமே பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 10க்குள்ளே கமெண்ட் பண்ணணும், ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 50%க்குள்ளே கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து ரேண்டமாக செலக்ட் பண்ணுறது தான், நானாக செலக்ட் பண்ணுறதில்ல. நான் ஒரு ஆப்பில் வந்து ஜஸ்ட் வந்து இந்த லிங்க் வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ அந்த ஆப் வந்து எனக்கு வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கும் ரெண்டு வின்னர்ஸை. ஸோ அவங்களுக்கு தான் நான் வந்து அமௌண்ட் வந்து சென்ட் பண்ண போகிறேன் ரேண்டமாக. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்குறீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்புறம் கமெண்ட் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். மறக்காமல் வந்து நான் பண்ண இந்த உங்களோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து இதில் உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து பே பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதுக்காக. ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம ஏனியை பற்றி பார்ப்போம். நண்பா, இன்றைக்கி நம்ம கேஷி அப்படிங்கிற இந்த ஆப்பை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ அப்படியே வந்து இறக்கி பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க, அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களோட கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? நண்பா, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு வந்து ரீடைக்கு வந்து ஆகும். ஸோ இதில் வந்து இன்ஸ்டால் அப்படிங்கிறது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் வந்து பண்ணிக்கோங்க ஆப்பை. நண்பா, வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி யூசர் அக்ரிமெண்ட் வந்து கேட்பாங்க. ஸோ இதில் வந்து ஐ அக்ரி அப்படிங்கிற டிக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிவிட்டு ஐ அசப்ட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் உங்களோட ரிஜிஸ்டர் வந்து பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இந்த கண்டினியூ வித் கூகுள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணியாக உங்களோட மெயில் ஐடி வந்து இதில் வந்து காமிப்பாங்க, உங்கள்கிட்ட எத்தனை கூகுள் ஐடி இருக்கோ அதை நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் அப்போ என்னோடய ஐடியை செலக்ட் பண்ணிக்கிறேன். நண்பா, நீங்கள் வந்து உங்களோட கூகுள் ஐடியை போட்டு உள்ளே வந்து அதாவது உங்களோட மெயில் ஐடி கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு ஆட் வந்து ப்ளே ஆகும். ஸோ நம்ம லிங்க் மூலமாக வந்தாலும் உங்களுக்கு வந்து 180 காயின்ஸ் வந்து அவங்களை வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த ஆப் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஆப் வந்து ஜஸ்ட் வந்து என்னென்ன ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆப் நண்பா. ஸோ இப்போ தான் வந்து இந்த ஆப் வந்து வந்து வந்திருக்கு, அதுவும் ப்ளே ஸ்டோரில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுற மூலியமாக இந்த ஆப்பில் வந்து ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கேம் ப்ளே பண்ணுற மூலியமாக ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரிவார்டு அப்படிங்கிறது ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்க வந்து இவங்களோட பெரிய மோட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஆட் வந்து ப்ளே ஆகணும்பா. ஸோ பார்த்தாலே தெரியும் இந்த ஆப்பில். ஸோ அந்த ஆட்லேருந்து வரக்கூடிய கமிஷனை தான் நமக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் இந்த ஆப் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 15 டேஸ் லாகின் சேலஞ்சுன்னு இருக்கும். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு டே அப்படின்ற கம்பெனியில். ஸோ இதை கிளிக் பண்ணி அப்படின்னா ஒரு ஆட் வந்து ப்ளே ஆகும். ஸோ அந்த ப்ளே ஆனதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து 5 காயின்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து இந்த இடத்துல உங்களோட வேர்டில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் இது, இதை கம்ப்ளீட் பண்ணி பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் ஏர்ன் அன்லிமிட்டெட் காயின்ஸ் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ இதை கிளிக் பண்ணி அப்படின்னா பார்த்திங்கன்னா லோடிங் ஆட்ஸ்னு வரும். ஸோ ஆட்ஸில் வந்து வரக்கூடிய அமௌண்ட்டை தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க இதில். ஸோ பார்த்திங்கன்னா கீழே தட்டி நிறையா கேம்ஸ், கலர் டேபு, ஜிக்ஸா பஸில், மேட்சிங் த பேரு, பேட்டில் பாம், கவுண்ட் த கேம், அப்புறம் வந்து டெக்ஸ்ட் கம்பேரிங். ஸோ இந்த மாதிரி ஆல்ஃபாபெட்டு, ஸோ சின்ன சின்ன ஈஸியான கேம்ஸ் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து க்யூஸ் ப்ளே பண்ணுற மூலியமாக நீங்கள் வந்து காயின்ஸ் வந்து இதில் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இதில் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஜிக்ஸா பஸில் அப்படிங்கிறதுக்கு இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து லோட் ஆகும். பட் வந்து இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேம் வந்து ப்ளே ஆகாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க ஒரு டாஸ்க் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். என்ன டாஸ்க் அப்படின்னா, இந்த ஆல் டாஸ்க்ன்றது, இதில் ஏதாவது ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணால் தான் நமக்கு அந்த கேம் ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து ஆகும். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஜூபி ஆப் இதை கிளிக் பண்ண அப்படின்னா, இன்ஸ்டால் ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், ஜஸ்ட் இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிங்களா போதும், உங்களுக்கு வந்து 350 காயின்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது அன்லாக் ஆனது இல்லாமல் அந்த கேம் அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து அன்லாக் வந்து ஆகிடும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேம் ப்ளே பண்ணோம் அப்படின்னா இந்த கேம் ப்ளே பண்ணுற ஆப்ஷன் வந்து அன்லாக் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ரிஜிஸ்டர் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து இந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணுற மூலியமாக உங்களுக்கு 10 காயின்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய அக்கச்சக்கமான ஆப்ஷன் வந்து இருக்குது நண்பா, நீங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ எப்படி வித்ட்ரல் பண்ணுறது பார்க்கணும், அதுக்கு வந்து இந்த சேம் மேலே கூடிய அந்த கேஷ் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 180 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு 180 காயின்ஸ் வந்துருக்கு, அது வந்து 1.8 ரூபீஸ். ஸோ 100 பாயிண்ட்ஸ் வந்து 1 ரூபி இதில் வந்து. ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து 500 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ரீச் பண்ணணும்னா 5 ரூபீஸ் வந்து நீங்கள் த்ரில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ மினிமம் த்ரில் வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபீஸ் தான். ஸோ மை வேலட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். வித்ரா பாயிண்ட்ஸ் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், 100 காயின்ஸு 1 INR. ஸோ நீங்கள் டைரெக்டாக யூபி வித்ரலும் பண்ணிக்கலாம், கூகுள் பிளேல வந்து இந்த ரெஃபர் கோடாகவும் எடுத்துக்கலாம். ஸோ மொபிக்விக் வேலெட்டுக்கு வந்து டேரெக்டாக எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மினிமம் 10 ரூபா இருந்தால் தான் மொபிக்விக் வேலெட்டுக்கு வந்து நம்ம வந்து மாற்ற முடியும். பட் யூபி ஐடிக்கு வந்து மினிமம் 5 ரூபா இருந்தாலே நம்ம வந்து யூபி ஐடிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியான ஆப் நண்பா. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் கிவ்அவேல வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம ஜஸ்ட்டும் அவங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிங்க, நம்ம சேனல் வந்து லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, அவ்வளோதான். ஸோ வேறு எதுவும் இல்லை. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நண்பா. ஸோ அடுத்த சந்திப்போம். தேங்க்யூ.